திரும்பி வரவே பாக்கும் சார். மூலத்துக்கும் பௌத்திரத்துக்கும் ஒரேதா வேற வேற இல்ல சார். மூலம்ன்றது என்டையர்லி டிஃபரெண்ட், பௌத்திரம்ன்றது என்டையர்லி டிஃபரெண்ட். மூலம்ன்றது ஆசன வாய்க்குள்ள அசுத்த ரத்தம் எடுத்துட்டு போற ரத்த குழாய் வீக் ஆகி லேப்ஸ் ஆவறதா மூலம். மூலம் திரும்பி வராம இருக்க வைக்க முடியும் சார். பௌத்திரம் திரும்பி வராம இருக்க வைக்கிறது பேஷண்ட் நினைச்சா மட்டும்தான் முடியும். மெயினா வந்து மூலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், வெளிக்கு போறது முக்கி போறது ஒரு காரணம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கல் குடலுங்க மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் வெளிக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஷன் ஃப்ரீயா வரலன்னா விட்டுடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, நான் மோஷன் போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் பண்றாங்க பாத்தீங்களா. ரொம்ப கடினமா முக்கி போகும்போது மூலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி டிசீஸ் பொதுவா எல்லா நோயும் ஹோமியோல 4 to 6 months தான். அதுக்கு மேல வைத்திய முறையே தேவைப்படுறது. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். என்னோட கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல, சென்னையில், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நான் 13 இயர்ஸாக வந்து ஹோமியோபத்து. எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்னோட கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ், அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடினோமயோசிஸ், பிசிஓஸ், ஃபைப்ரோடினோம் ஆஃப் பிரஸ்ட்டு, குழந்தையின்மை, ஃபிஸ்டுலா, பைல்ஸ் எல்லாத்துக்குமே பார்க்குறோம். உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்களான்னா, என்னோட வீடியோஸ் போயிட்டு இருக்கும்போது எங்களோட ட்ரோல் நம்பர் போகும். அந்த ட்ரோல் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் கிட்ட பேசிக்கலாம். மேலும் எங்களோட ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, தீபாலயம் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்த் டிப்ஸ் வேணுமோ எல்லாம் சம்மந்தப்பட்டது, அது பியூட்டியானா இருக்கட்டும் ஹெல்த்தானா இருக்கட்டும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் மேடம் நம்ம பார்க்க போகிறது? ஃபிஸ்டுலா என்ன ஆனோ பார்க்கலாங்களா? அதாவது பௌத்திரம். ஆ, பௌத்திரம், பௌத்திரம் பற்றி பார்க்கலாம் சார். ஆக்சுவலி இந்த பௌத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு அப்நார்மல் வே தான், அப்நார்மல் ஓப்பனிங் தான். ஆக்சுவலி இது வந்து பௌத்திரம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னா, வெளிக்கு போகிற இடத்துல வரும் சார். அது பெரிய அனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றது உண்டு, வெஜினல் ஃபிஸ்டுலா, ஃபீமேலினோட லேடிஸ்னோட பிறப்பு உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். ஈசோஃபீஜியல் ஃபிஸ்டுலா, இப்படி நிறைய இடத்துல ஃபிஸ்டுலா வர்றது உண்டு தான். ட்ரக்யூ ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாச குழல்ல வர்றது உண்டு. ஸோ இப்படி நிறைய இடத்துல இருக்கிற, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய இடத்துல வர்றது இருந்தாலும் மோஸ்ட் காமன்லி வர்றது என்னன்னா, நீங்க கேட்டது தான் இப்போ இந்த மோஷன் போற இடத்துல வர்றது ஆனல் ஃபிஸ்டுலா, பெரிய அனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பெரிய அனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது என்னென்ன சார், வெளிக்கு போற இடத்துல நிறைய மியூக்கஸ் கிளான்ஸ் இருக்கும் சார். அது வந்து இந்த மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். மியூக்கஸ்னா அந்த வெளிக்கு வரும்போது வழவழப்பு தன்மை, அந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணி அந்த மோஷன் ஃப்ரீயா வர வைக்கிறதுக்கான ஒரு கிளான்ஸ் தான் சார். அந்த கிளான்ஸ் வந்து ரனோ ஆகி வீங்கி அதனோட துவாரம் வந்து அடைஞ்சு இன்ஃபெக்டட் ஆகி அதுதான் வந்து இந்த ஃபிஸ்டுலா ஸ்டாக்கை உற்பத்தி ஆகிறது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்களன்னா, ஏறக்குறைய வருஷத்துக்கு 2 மில்லியன் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க சார். லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி வருது லேடிஸை விட இந்த ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து ஒரு துவாரத்துலேருந்து, இந்த பெரிய நாள் ஃபிஸ்டுலா வந்து பார்த்தீங்களன்னா சார், வெளிப்புறத்தில் ஒரு துவாரமும் வர்றது உண்டு. இந்த ஜல்லடையில் எத்தனை துவாரம் வரும் சார், அந்த மாதிரி அத்தனை துவாரம் வெளிப்புற ஆனல் ஆரிஃபைஸை சுற்றி அத்தனை துவாரம் வர்றதும் உண்டு. ஆக்சுவலி இந்த ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்களன்னா சார், இப்போ நம்ம ஒரு மரம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தினோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்முக்கு மேலே நிறைய கிளைகள் இருக்குது. அந்த மாதிரி வெளியே ஒரு துவாரம் இருக்குது, ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னாலும் மேலே எத்தனை கிளைகள் இருக்குது, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புடவை வச்சுட்டே போகும் சார். நிறைய பேர் வந்து என்ன வாங்கினா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் காமன்லி வர்றது உண்டு சார். அன்காமன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு, இந்த டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த நோய் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஃபிஸ்டுலா வந்து ஜாஸ்தி வர்றது உண்டு. ஒரு ரேடியேஷன் தெரப்பி, ஒரு கேன்சருக்கு ரேடியேஷன் தெரப்பி இருக்குது, கீமோ தெரப்பி இருக்குது, அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலி இது என்ன ஆகுனா சார், வெளிப்புறத்தில் வெளியே ஒரே ஒரு துவாரம் தான் சார் இருக்கும், உள்ளுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, வயக்காட்டில் வரப்பில் ஒரே ஒரு பொந்து இருக்கும், உள்ளுக்குள்ளே எலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்புலேருந்து 10வது வரப்பில் வெளில வரும். அது எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நோண்டி வச்சுட்டு போவோம். அதே மாதிரி தான் ஃபிஸ்டுலாவும். கொலைக்கையில் நம்ம சொல்லணும்னா வெளியே ஒரு துவாரம் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே நிறைய ட்ராக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபிஸ்டுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி வரும் சார், நெசர் வரும், நெசர் வரும், அறிகுறி. ஆமாம், ஃபிஸ்டுலா ஒரு ஹோல்ஸ் டெவலப் ஆயிடுச்சுனாலே ஒரு பேஷண்ட் இப்போ ஒரு போன மாசம் வந்தாங்க. அந்த பேஷண்ட் சொன்னாரு,
மேடம் நான் 48 நாள் தொடர்ந்து சிக்கன் சாப்பிட்டேன், அது என்ன கணக்கு 48 நாள் அப்படின்னு? சும்மா 48 நாள் தொடர்ந்து சிக்கன், அவர் ஏதோ ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு சார். ஆமா, விரதம் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா, அவர் 48 நாள் வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாராம். அவர் ரொம்ப பல்க் இருந்தாராம், வெறும் ப்ரோட்டீன் டயட் மட்டும், வெறும் சிக்கன் மட்டுமே ப்ரோட்டீன் எடுத்திருக்காரு 48 நாள். 60 நாள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, 48 நாள்லயே ஒரு ஃபிஸ்டுலா வந்துருச்சு. ஆக்சுவலி அவருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டும் இருந்திருக்கு, டயபெட்டிக் கிடையாது, நான் டயபெட்டிக். வெறும் சிக்கன் மட்டுமே ஒரு ரீசன் சார், இதுவே நானே இப்போ தான் வெறும் சிக்கன்னாலேயே வந்திருக்கிறத நான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலி என்னன்னா, 48 நாள் வெறும் ப்ரோட்டீன், வெறும் சிக்கன் மட்டும், கூட வந்து வேற ஏதோ சொன்னார் சார், பால், இது மட்டும்தான் அவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பாடே சாப்பிடல, 100 கிலோலேருந்து 60 கிலோ வந்திருக்காரு. அந்த 48 நாள்லேயே 100 கிலோலேருந்து 60 வந்தாரா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்தாரா, அது அவர் சரியாக டீட்டெயில் சொல்ல. 48 நாள் ஃபிஸ்டுலா வந்தாரு, செக் பண்ண, ஏன் சார் என்ன பண்ணீங்க, எதனால வந்துச்சுன்னு கேட்டா அவர் சொன்னாரு, 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன் மேடம், எனக்கு ஃபிஸ்டுலா வந்துருச்சுன்னு. அது வந்து அந்த சிக்கன் வந்து அவ்வளோ பார்ட் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, சிக்கன் அவர் சமைச்சு சாப்பிடல, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ரெகுலரா அந்த கபாபு, அந்த ஸ்மோக்கி சிக்கனு, இந்த கிரில் சிக்கன், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. இது அப்போ வந்து அது ஒரு பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஸோ அவர் நிறைய டிராவலும் பண்றவர், அதுவும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். இப்போ 100 பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க சார், 70 பேஷண்ட் என்ன ஒரு காரணத்தை சொல்கிறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு காரணம். அந்த மாதிரி அதிகப்படியான சிக்கன் சாப்பிட்றதும் ஒரு காரணம் சார். ஆக்சுவலி என்ன ஆகும்னா சார், இல்லை இந்த நெசர் வர ஆரம்பிக்கும். நிறைய லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வச்சுப்பாங்க இந்த நெசருக்கு, ஜென்ஸ் வந்து பேடு வச்சுன்னு வருவாங்க சார். ஏன்னா பிளட் மாதிரி வருமா, பிளட் வர்றது உண்டு சார், சீழ் வர்றது உண்டு, நெசர் மாதிரி வர்றது உண்டு, ஒரு எல்லோயிஷ் ஃப்ளூயிட், சீரஸ் ஃப்ளூயிட்வாங்க, அது வர்றது உண்டு. ஆனால் எது வந்தாலும் ஸ்மெல் ஜாஸ்தி வரும் சார், ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் வரும். அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு 4-5 ஃபிஸ்டுலா ட்ராக் இருக்கு, ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆரிஃபைஸ் இருக்கு அப்படின்னா ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வரும். அவங்க மேலே நீச்சு நாத்தம் ஜாஸ்தி வரும். அவங்களே அந்த பேண்டி லைனரு, பேடு, இதுக்கெல்லாம் வந்து பர்ஃப்யூம் போட்டு வச்சுன்னு வருவாங்க சார். பேஷண்ட்டு பர்ஃப்யூம் போட்டு ஜென்ஸ் பேட் வச்சுன்னு வருவாங்க, நாங்கள் செக் பண்ணும்போது காமிப்பாங்க, பேடை ரிமூவ் பண்ணி காமிப்பாங்க. அது கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும், இன்னொன்று ஸ்மெல் ஜாஸ்தி வரும். அது பரவ வாய்ப்பு இருக்கா மேடம்? இப்போ அது பரவறது இல்லை சார், போகிற இடத்துல வந்தால் கூட அது அந்த இடத்துல மட்டும் தான் இருக்குமா, இல்லை பரவுமா? மேடம் பரவாது சார், ஆக்சுவலி உள்ளுக்குள்ளேயே புடவை வச்சிடும். அதுக்கு தான் இந்த எலி எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே புடவை வச்சு வெளியே ஆரிஃபைஸ் வரும், வெளியே ஓப்பனிங்ஸ் வரும். உள்ளுக்குள்ளேயே ஒரு அப்நார்மல் ட்ராக் சார். இப்போ மூக்கு துவாரம் இருக்கணும், அந்த ட்ராக் இருக்கணும், வாய் துவாரம் இருக்கணும், அந்த அந்த ட்ராக்குன்னா அந்த வழி பார்த்து இருக்கணும். இது அப்நார்மலாக ஓப்பன் ஆகிற ட்ராக், அது கச்சா முச்சான்னு போகும், அந்த எலி இப்போ வந்து நோண்டி வச்சுட்டு போகிற மாதிரி, அதில் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும் சார். சரியான வழி வரும் சார், ஸ்மெல் வரும், இந்த நெசர் வர ஆரம்பிக்கும், உட்கார முடியாது, உட்கார முடியாது, மோஷன் போகிறது கஷ்டப்படுவாங்க. மெயினாக அந்த பேண்டி லைனர் வைக்கிறதுக்கோ, இந்த இது வைக்கிறதுக்கும், நாப்கின் வைக்கிறதுக்காகவுமே ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது இமீடியட்டாக கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னென்ன சார், இது இமீடியட்டாக கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இதுக்கு ரெண்டே ரெண்டு வைத்தியம் தான், ஒன்று சர்ஜிக்கல், இன்னொன்று கன்சர்வேட்டிவ். எது பண்ணாலும் ஃபிஸ்டுலா திரும்பி வரவே பார்க்கும் சார், திரும்பி திரும்பி வரத்துக்கே பார்க்கும். அப்போ பேஷண்ட் வந்து நிறைய உணவு முறைகள் கட்டுப்பாடு இருந்து கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இது திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு 30%. எந்த டாக்டரும், சர்ஜரி பண்ணுற டாக்டரும் சரி, ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரும் இது திரும்பி வரவே வராது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. என்ன சார், இப்போ டைரக்ட்லி ஃபுட் ரிலேட்டட் ஹோமியோபதிலையும் திரும்ப வாய்ப்பு இருக்கு சார். இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 48 நாள் தொடர்ந்து வந்து அவர் சிக்கன் சாப்பிட்டாரு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா என்ன ஆகும், திரும்பி அது வரப்பாக்கும், வெளிக்கிக்கு முக்கனா திரும்பி வரப்பாக்கும். ஆக்சுவலி ஹோமியோபதியில் என்னென்ன சார், இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ட்ராக் இருக்கு அப்படின்னா அந்த ட்ராக்குள்ள ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுற மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு அடிப்பட்டா தழும்பு வரத்துக்கு திசுக்கள் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ட்ராக்ல மெடிசன்ஸ் கொடுத்து டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணிடுவோம். இவங்க சொல்ற பேச்சை கேட்காம திருப்பி ரொம்ப சூடானது சாப்பிட்டா ட்ரிகர் ஆகும் அந்த அந்த டிஷ்யூஸ் நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிஷ்யூஸ்னோட தன்மைன்னா குழந்தை வாய்க்குள்ள கையை விட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ். அது வந்து நம்ம கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 6 மாதம் 1 வருஷம் மெயின்டைன் பண்ணும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணி விட்ட உடனே திருப்பி சூடானது சாப்பிட்டாலோ, திருப்பி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ, திருப்பி எக்ஸசிவ் ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ட்ராவலிங், ஹீட்டான ஃபுட்ஸ் சார். ஆக்சுவலி ஹீட்டான ஃபுட்டு மட்டுமே இதுக்கு வரத்துக்கு காரணம் இல்லை, அது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர். அது வந்து எரியிற விளக்கில் என்ன மாதிரி இருக்கிறவங்களோட தொந்தரவு அதிகப்படுத்தி விட்டுரும். அப்போ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகணும் சார், நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்க அந்த திசுக்களில் ஒரு வீரல் விடும், திருப்பி ஒரு ட்ராக் உற்பத்தி ஆகும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக டயபெட்டிக்கை கண்ட்ரோலாகவே வச்சுக்கணும், நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது சார். இப்போ நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 48 நாள் சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அவருக்கும் நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்கேன் எடுத்தேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 மந்த்ஸ் மெடிசன் எடுக்க சொன்னேன். 4 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி வந்து எம்ஆர்ஐ கைடட் ஃபிஸ்டுலோகிராம் பண்ணும், அது சிடி கைடட் ஃபிஸ்டுலோகிராமும் இருக்கு, எம்ஆர்ஐ கைடட் ஃபிஸ்டுலோகிராமும் இருக்கு. அவருக்கு நான் எம்ஆர்ஐ கைடட் பண்ணேன், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ராக் அப்படின்றதுனால எம்ஆர்ஐ கைடட் ஃபிஸ்டுலோகிராம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு.
நான் திருப்பி சொல்லி அமிச்சேன், 48 நாள் சிக்கன், 60 நாள் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது, சைவ சாப்பாடு சாப்பிடுங்க, சிக்கனே மறந்துடுங்க சார். ப்ரோட்டீன்னா நம்ம சைவத்துலேயும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது சார், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிட்டது கூட தப்பு இல்லை, ஹோட்டலில் டெய்லி வாங்கி சாப்பிட்டது பெரும் தப்பு. அதுவும் அவர் சொன்னார், நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன் மேடம், எவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லலை, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணால் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார், இல்லைன்னா சாலிடாக திரும்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மூலத்துக்கும் பௌத்திரத்துக்கும் ஒரே இதாக இது வேற வேறையா மேடம்? இல்லை சார், மூலம்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட், பௌத்திரம்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது பௌத்திரம்ன்றதே வேற நோய், மூலம்ன்றது ஆசன வாய்க்குள்ள அசுத்த ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் வீக்காகி லேப்ஸ் ஆகிறது தான் மூலம். இது அந்த ரத்த குழாய்க்கு ஹெமரோடல் வெயின்ஸ் வந்து டைலேட் ஆகி டார்ச்சுரேட் ஆகி லேக் ஆகிறது தான் வந்து லேக்ஸ் ஆகிறது தான் மூலம். இது வந்து ஒரு அப்நார்மல் ஓப்பனிங், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். மூலம் திரும்பி வராம இருக்க வைக்க முடியும் சார், பௌத்திரம் திரும்பி வராம இருக்க வைக்கிறது பேஷண்ட் நினைச்சா மட்டும் தான் முடியும். ஆனா மூலம் வந்து அந்த மோஷன் படத்துல மட்டும் தான் வரும். ஆமா ஆமா, இது உடம்பு ஃபுல்லா போற வாய்ப்பு இருக்கு. இது வந்து வெளிக்கு போற இடத்த சுத்தி, வெளிக்கு போற துவாரம் இருக்குல்ல சார், அந்த துவாரத்தை சுத்தி வர்றது பெரிய அனல் ஃபிஸ்டுலா சார். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு சார். இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக், இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக்ன்றது வெளிக்கு போற இடத்துல இருக்க அந்த ஆசன வாயில இருக்க ஸ்பிங்க்டருக்கும் உள்ளுக்குள்ள மலக்குடல்ல உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பிங்க்டருக்கும் நடுவுல வர்றது. டிரான்ஸ்பிங்க்ட்ரிக், சூப்ரா ஸ்பிங்க்ட்ரிக் அப்படின்னு வர இடத்த பொறுத்து இருக்கு. ஆனா இதுக்கும் மூலத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா சார், ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் ரெண்டும் வச்சுன்னு வருவாங்க சார். அது எப்படி மேடம், அது இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா மேடம்? தொடர்பு இல்லை, பட் ஆனா இதுக்கான காரணமும் இதுக்கான காரணமும் மேட்ச் ஆகும். தொடர்பு கிடையாது, பௌத்திரம் வந்தா மூலம் வரும்ன்றது கிடையாது, மூலம் வந்தா பௌத்திரம் வரும்ன்றது கிடையாது. காரணம் ரெண்டுத்துக்கும் ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த சூடானு சாப்பிட்டா மூலத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வெளிக்கு போறது முக்கணம் மெயினா வந்து மூலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், வெளிக்கு போறது முக்கி போறது ஒரு காரணம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கல் குடலுங்க, 3 நாளைக்கு ஒரு டைம் தான் வெளிக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிக்கு முக்கி முக்கி போவாங்க, வெளிக்கு வரலன்னா விட்டுடணும் சார், மோஷன் ஃப்ரீயா வரலன்னா விட்டுடணும். விட்டுட்டு நார் சத்து ஏதாவது சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சு மோஷன் போனோம், அப்ப மோஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, நான் மோஷன் போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் பண்றாங்க பாத்தீங்களா. ஃப்ரீக்வன் ஸ்ட்ரெயின் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின், ரொம்ப கடினமா முக்கி போகும்போது மூலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா முக்கி போனாலும் பௌத்திரம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பௌத்திரத்துக்கு வந்து நான் சொன்ன முதல் ரீசன் தான் காரணம். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெண்டும் வச்சுன்னு வராங்கன்னா இதுவும் பண்ணுவாங்க, அதுக்கான காரணத்தையும் பண்ணுவாங்க, ரெண்டும் வச்சுன்னு வருவாங்க. ஆனா பயப்பட வேண்டியது இல்லை சார், ரெண்டுமே ஹோமியோபதியில கியூரபிள். இந்த மோஷன் போற இடத்துல இப்ப ரெண்டு நோயும் வருதுன்னு சொல்றீங்க, இது வந்து பல பேர் வெக்கப்பட்டு சொல்லாம இருப்பாள் மேடம். ஆமா, அது உண்மையிலே மூலமா பௌத்திரம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது அந்த மாதிரி லேடிஸ் சார், ஜென்ஸ் ஓரளவு காமிச்சிடுறாங்க. லேடிஸ் தான் வந்து லேடி டாக்டர்கிட்டே காமிக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. இன்னொன்று வெளியே சொல்றதுக்கு, ஐயோ வெளிக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுக்குன்னு அதை அட்வான்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ட்ராக்குக்கு பதில் 4-5 ட்ராக்கு 10-15 ட்ராக்லாம் வச்சுன்னு வருவாங்க ஃபிஸ்டுலால. அது வந்து லேடிஸ் தான் சார் கொண்டு வரணும், ஜென்ஸ் காமிச்சிடுறாங்க சார். ஜென்ஸ் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் ஜென்ஸே கூட பார்த்தீங்கன்னா லேடி டாக்டர்கிட்ட, இப்போ நாங்கள் எங்ககிட்ட வருவாங்க, நாங்கள் எக்ஸாமின் பண்ணி தான் வைத்தியம் பண்ணுவோம். எக்ஸாமின் பண்ணும்போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, நாங்கள் சொல்லுவோம் இல்லை சார் டாக்டருக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் காமிங்க, கூட ஒரு அட்டெண்டர் நிற்க வைப்போம், அட்டெண்டர் நிற்க வச்சு நீங்கள் காமிங்க அப்படின் போது காமிச்சு விடுவாங்க. லேடிஸ் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் சார், ஆரம்பத்திலேயே பார்த்துடுறது புத்திசாலித்தனம், நம்மளாம் முத்த விடக்கூடாது. இந்த பௌத்திரத்தில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க? இல்லை சார், இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து இது ஃபேட்டல் டிசீசஸ் கிடையாது சார். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குமே தவிர, ஆனால் கொடுத்துட்டே இருக்கும், தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நினச்சா அந்த தொந்தரவை கிளியர் பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து விட்டுட்டீங்களானா தான் அந்த தொந்தரவை கொடுத்துட்டே இருக்கும். ஏன் நீங்களே வந்து உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிறீங்க? ஒரு டாக்டரை போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாமே. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் டாக்டர் வந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா டாக்டர் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க சார், பயப்படுறதுக்கு. எவ்வளோ நாள் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் சார்? பொதுவாக ஹோமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்கும் 4-6 மந்த்ஸ் தான் சார் கோர்ஸ், அதுக்கு மேலே வந்து வைத்தியமே கிடையாது. சில பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க சார், மேடம் நம்ம 4 வருஷமாக ஹோமியோபதி பார்த்துட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. 4 வருஷமாக என்ன பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி இந்த மாதிரி டிசீஸ் பொதுவாக எல்லா நோயும் ஹோமியோவில் 4-6 மந்த்ஸ் தான், அதுக்கு மேலே வைத்திய முறையே தேவைப்படுறது இல்லை. கேன்சருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-6 மந்த்ஸில் 2-3 சிஸ்டம் கம்பைன் பண்ணி அவங்களையும் நாங்கள் கிளியர் பண்ணி அமுச்சிடுவோம். ஸோ அது ஏன் சொல்கிறாங்க அதுக்கு நம்மளுக்கு பதில் தெரியல. இப்போ இந்த பௌத்திரம் மூலம் வந்தால் பெண்களுக்கு குழந்தையின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேடம்? இல்லை இல்லை சார், கடவுள் ரொம்ப புத்திசாலி சார், ஒவ்வொரு சிஸ்டமும் தனித்தனியாக தான் வச்சிருக்கான். ஒரே ஒரு சிஸ்டம் தான் எல்லாத்தோட கம்பேர் ஆகும். அதாவது தைராய்டு வந்தா, இப்போ நீர் கட்டி வந்தா, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் குழந்தையின்மையை பாதிக்கும் போது இப்போ இது வந்தாலும் பாதிப்பு ஏற்படுமா? இல்லை இல்லை இல்லை, நம்மளோட மனசு ஒன்று தான் சார் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டது. அது வந்து இப்போ வந்து தைராய்டு, நீர்க்கட்டி, கருப்பை கட்டி இதெல்லாம் வந்து ஃபீமேல் ரிலேட்டடு, அதாவது ஃபீமேல் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் ரிலேட்டட். ஸோ அது வந்து குழந்தையின்மைக்கு வரும். இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது சார், 4-5 ஃபிஸ்டுலாவோடவே குழந்தை நிற்க வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
இதுக்கு வந்து என்ன மேடம் உணவு பழக்கவழக்கம் எப்படி மேடம்? இது வந்து முக்கியமான விஷயம் சார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த பௌத்திரம் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னாலே, இல்லை வரக்கூடாது அப்படின்னாலே நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் ரொம்ப சூடானது சாப்பிடக்கூடாது. இந்த கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் அவாய்ட் பண்ணும். கோழிக்கறின்னா கூட சார், கோழிக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டலில் போய் சிக்கன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க சார், அவங்க ஒரு வெங்காயம்னு ஒன்று வைப்பாங்க, அதுக்கு மேலே லெமன் போட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதுக்குன்னா அந்த எக்ஸசிவ் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வைக்கிறது. ஒரு ஹீட்டான ஃபுட் எடுத்தால் அதை காம்பன்சேட் பண்ணணும் சார். மாம்பழம்னா பாலோட தான் சாப்பிடணும், சுக்குன்னா நெய்யோட தான் சாப்பிடணும், பலாப்பழம்னா தேனோட தான் சாப்பிடணும். இப்படி ஒவ்வொருனோட உஷ்ணநிலையை சமப்படுத்துறதுக்கு இப்போ பலாப்பழம் தேனோட ஏன் சாப்பிடணும்னா, வாதம் ஜாஸ்தி, இதில் வாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேனோட சாப்பிடணும், அதனோட இல் எஃபெக்ட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. ஹோமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் எக்ஸஸாக சாப்பிட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும், அதுக்கு ஜிஞ்சிபர் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹீட்டான ஃபுட்ஸ் வந்து பேஷண்ட் அவாய்ட் பண்ணணும், ஜென்ரலாக மக்களே அவாய்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டான ஃபுட் சாப்பிட்னா அது காம்பன்சேட்டரி ஃபுட் அவங்க எடுக்கணும். சார், இயற்கையில் எல்லாமே நல்லது தான், நம்மளாக பார்த்து தான் அது வந்து எவ்வளோ ஒரு விஷயத்தில் நல்லது இருந்தாலும், மாம்பழத்தில் நிறைய சத்து இருக்குது, பலாப்பழத்தில் நிறைய சத்து இருக்குது, பப்பாளியில் நிறைய சத்து இருக்குது, ஆனால் இதெல்லாம் பாலோடு தான் சாப்பிட்ணும். பலாப்பழம்னா தேனோடு தான் சாப்பிட்ணும். இல்லைன்னா நிறைய நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் கெட்டதை நம்ம டம்ப் பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துது. ஸோ இவங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நார் சத்து நிறைய சாப்பிட்ணும். ஒரு நடந்துட்டு போய் உட்காந்தா மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் சார், அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய லேடிஸ் கிட்ட தண்ணி குடிக்கிற ஹேபிட்டே இருக்காது, ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் லேடிஸ் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும், அதிகப்படியான மன உளைச்சல், அதை டம்ப் பண்ணி வச்சுக்கூட கவலை இருக்கா, கஷ்டம் இருக்கா, கத்திடணும் பேசிடணும், அதையே டம்ப் பண்ணி வைக்கும்போது அது எரிமலையாக வெடிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஹேபிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணுமானா நம்ம பௌத்திரத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்ல, மூலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியது சார். பௌத்திரத்திலும் மூலத்தில் எது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னா, இந்த பௌத்திரம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஃபிஸ்டுலா வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி, ஃபிஸ்டுலாவே ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும், மூலம் என்ன ரொம்ப சாதாரணமாக கிளியர் பண்ணிக்கலாம் சார். நன்றி மேடம். நன்றி சார்.